அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 17/6/2021 பிளவ வருடம் ஆணி மாதம் 3 நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 முதல் 1:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் 6 to 7:30 மணி வரை. இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:54 மிதுன லக்னம். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலைகள் உருவாகும் நாளாக அமைகிறது. ஆன்மீக ஈடுபாடு இன்று உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் இன்று ஈடுபடுவதன் மூலமாக உங்களை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்துக்கொள்வீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பேச்சுவார்த்தைகளின் மூலமாக வரக்கூடிய மோதல்களை தவிர்க்க உங்களது மேலதிகாரிகளுடன் இன்று கவனமாக பழகுங்கள். பொறுமையுடன் இருக்க வேண்டும். இன்று விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நட்பாக பழக மாட்டீர்கள். இருவருக்கும் இடையே இன்று புரிந்துணர்வு இல்லாததே காரணமாக அமையலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்தது அல்ல. புதிய முதலீட்டு முயற்சிகள் இன்று உங்களுக்கு நன்மை கொடுக்காது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியமாக இருக்க இன்று நீங்கள் ஓய்வாக இருப்பது நல்லது. ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது இலக்குகளில் வெற்றியடைய கடுமையாக போராட வேண்டியிருக்கும். இன்று உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வது இன்று சிறந்ததாக அமையும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்று தள்ளிப்போடுவது நல்லது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் உங்களுக்கு காணப்படும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை ஒன்றின் காரணமாக உங்களது துணையிடம் நல்லுறவை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது குடும்ப நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். அதிகரிக்கும் பொறுப்புகளை இன்று எதிர்கொள்ள நேரிடும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது தந்தையின் உடல்நலம் திருப்திகரமானதாக இருக்காது. அதற்கு செலவு செய்ய நேரிடும் என்பதால் உங்களுக்கு இது கவலையை ஏற்படுத்தும். மிதுன ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இன்றைய இலக்குகளில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற உறுதி உங்களை முன்னேற்றும். இன்று விரைந்து முடிவெடுக்கும் மனநிலை உங்களிடம் காணப்படும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை மகிழ்ச்சியோடு செய்வீர்கள். சக பணியாளர்களுடன் இன்று நல்லுறவு காணப்படும். உங்களது அலுவலகத்தில் விருந்து அல்லது விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வீட்டில் நடக்கவிருக்கும் விழா ஒன்றை பற்றி உங்களது துணையிடம் பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது சேமிப்பு உயர வாய்ப்புள்ளது. உங்களது பிரியமானவரின் விழாவில் கலந்து கொள்ள பணம் செலவு செய்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உறுதி காரணமாக இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும். கடகராசி நண்பர்களே, இன்று உங்களது அன்றாட செலவுகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் இன்று எடுப்பதே தவிர்க்க வேண்டும். மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படலாம். மன அமைதி பெற இன்று தியானத்தில் ஈடுபடுங்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படுவதால் இன்று பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு உங்களிடம் பணம் காணப்படாது. தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இதனால் கவலை உண்டாகும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்காது. சளி, இருமல் போன்ற ஒவ்வாமை பாதிப்புகள் காணப்படும். சிம்மராசி நண்பர்களே, இன்று கவலையுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். இன்று எளிதில் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம். அமைதியாக இருக்க முயல்வது நல்லது. உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது சிறந்தது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் காணப்படக்கூடிய சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் இருக்காது. பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைக்க இதனை தவிர்த்தல் நல்லது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்று பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும்.
இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்று யதார்த்தமான அணுகுமுறையை நீங்கள் கையாள வேண்டும். உங்களது வளர்ச்சியில் இன்று தடைகளை சந்திக்க நேரிடலாம். இன்று சுமாரான பலன்களை கிடைக்கும் நாளாக அமைகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக முயற்சிகள் செய்ய வேண்டும். இன்று திறமையாக பணியாற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக இன்று உங்களது துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும். இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவை பாதிக்கும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை திருப்திகரமானதாக இருக்காது. உங்களது குடும்பத்திற்காக தேவையற்ற வகையிலான பணம் செலவு செய்ய நேரிடலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டும். உணவு ஒவ்வாமை காரணமாக உடல் நலம் பாதிக்கப்படலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது இலக்குகளை நிறைவேற்றும் நாளாக அமைகிறது. இன்று மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணியில் மிகுந்த திருப்தி கிடைக்கும். உங்களது மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் அன்பு மேலும் அதிகரிக்கும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலை திருப்திகரமானதாக இருக்கும். இன்று அதிர்ஷ்டமான நாளாக அமையப் போகிறது. வருமானமும் சேமிப்பும் இன்று உயரும் நாளாக அமையப் போகிறது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கையான மனநிலை காரணமாக இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு பலன்கள் சாதகமானதாக கிடைக்கும். உங்களது திறமைகள் வெளிப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. வெற்றி பெறுவதற்கான உறுதி இன்று உங்களிடம் காணப்படும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது சக பணியாளர்களின் நல்ல ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பணியிட சூழ்நிலை இன்று உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். எனவே குறித்த நேரத்திற்கு முன்பே கொடுத்த பணிகளை முடிப்பீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் சகஜமான அணுகுமுறையை கையாளுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பு வலுப்படும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமையில் இன்று போதுமான பொருளாதார பாதுகாப்பு காணப்படும். இன்று கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று சிறிது மன உளைச்சல் உங்களுக்கு காணப்படும். பிறருடன் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். இன்று இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களது மனதிற்கு சற்று ஆறுதலை கொடுக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது சக பணியாளர்களால் பணியில் சில இடையூறுகள் ஏற்படலாம். பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்காது. அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பேசும்போது அமைதியாகவும் நயமாகவும் பேச வேண்டும். குடும்ப பிரச்சினை சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் காரணமாக உறவில் சிக்கல் ஏற்பட நல்லிணக்கம் பாதிக்கப்படும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்காது. செலவுகள் இன்று அதிகமாக காணப்படுவதன் காரணமாக சேமிக்க இயலாது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஓய்விற்கான நேரம் குறைவானதாக இருக்கும். கால் வலியால் இன்று அவதிப்படுவீர்கள். மகர ராசி நண்பர்களே, இன்று சில ஏமாற்றங்கள் உங்களுக்கு காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். உங்களது செயல்களில் இன்று தாமதங்கள் காணப்படும். இன்றைய சவால்களை சந்திக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் காணப்படக்கூடிய கடினமான சூழ்நிலைகள் காரணமாக இன்று பணியில் உங்களுக்கு ஆர்வம் குறையும். இதனால் உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் இன்று உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். இது உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் காரணமாக உங்களது பணம் கரையும் வாய்ப்பு உள்ளது. பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் குறைவு. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால் வலிக்கான வாய்ப்புகள் இன்று உள்ளது. தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையப் போகிறது. இன்று புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம். இன்று நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களது சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் மகிழ்ச்சிகரமான தருணங்களை கழிப்பீர்கள். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதிய அளவு
அப்போதைய அளவை விட அதிகமானதாக காணப்படும். உங்களது வங்கி இருப்பு கணிசமாக உயரும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மிகவும் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். இதனால் உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும். மீனராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன்கள் உறுதியாக கிடைக்கும் நாளாக அமைகிறது. இன்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது. உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். உங்களது செயல்திறன் மூலமாக நல்ல பெயரை பெறுவீர்கள். கடின உழைப்பின் மூலமாக இன்று வெற்றிக்கு வழி கிடைக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது அன்பான நேர்மையான உணர்வுகளை உங்களது துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை பாதுகாப்பானதாக இருக்கும். உங்களது வங்கி இருப்பு கணிசமாக உயரும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இதனால் உங்களது ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பில் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.